ரிலையன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், நவகிரகங்களே சுபகிரகங்கள், குரு பகவான். பயிற்சி நிறைய இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, சனி பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது. ஆனாலும் கூட சுபகிரகமான குருவுடைய பயிற்சிக்கு நாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்ருக்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த குரு நவம்பர் மாதம் 20ஆம் தேதியில் இருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி நாட்கள்னு பார்த்திங்கன்னா மொத்தமே 145 நாட்கள் தான் அவருடைய பயிற்சி இந்த வருஷம் இருக்குது. குரு பார்க்க கோடி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்களில். அப்படி பார்க்குற போது இந்த குரு பகவான் கும்பராசியில் இருந்து அவருடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குரு தான் இருக்கிற வீட்டிலிருந்து அல்லது தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடமாக பார்ப்பார், 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடங்களை பார்வை செய்வார். அப்போ குரு கும்பராசியில் இருந்து அவர் வந்து 5ஆம் பார்வையாக மிதுன ராசியை பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக அவர் சிம்மராசியை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக அவர் துளாராசியை பார்க்குறார். அதாவது மற்ற கிரகங்களை காட்டிலும் குரு பார்க்கிறகின்ற பொழுது ஒரு தெய்வ அனுகூலம் அந்தந்த ராசிகளுக்கோ அல்லது அந்தந்த வீடுகளுக்கோ கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவனுடைய பார்வை எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நம்ம மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் குரு அருளால் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட குரு பகவான் எப்படிப்பட்ட பொது பலன்களை இந்த 145 நாட்களில், அதாவது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 2021ஆம் வருஷத்திலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி 2022 வரை மொத்தம் சுமார் 145 நாட்கள் திருக்கணித பஞ்சாங்கப்படி அவருடைய பயிற்சி எப்படிப்பட்ட பொது பலன்களை நமக்கெல்லாம் இப்போ கொடுப்பார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் டிரான்சிட் ஆகிறாரு, பயிற்சி ஆகிறாரு. அப்படி பார்க்குற போது இந்த குரு பயிற்சியில் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஃபைனான்சியலாக இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நல்ல ஒரு பொசிஷன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபைனான்ஸ் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் நல்லாவே இருக்குது. ஸோ கையில் லிக்விட் கேஷ் அல்லது பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அல்லது நியூ ஜுவல்ஸு ஆபரணங்கள்லாம் வாங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த பயிற்சியில் உண்டு. அது மட்டும் இல்லை, பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் இருக்குது. குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி பார்க்குற போது உங்களுடைய பிரச்சனைகள் சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். எப்போயெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்கோ அப்போயெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார் அல்லது யாராவது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அது இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பீங்க, புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நிறைய விஷயங்களை நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இது எல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு கைகூடி வரும். அது மட்டுமல்ல, சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் இது அத்தனையுமே
இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக டிஜிட்டல் லைனில் இருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கீங்க, ஆர்ஜேயாக இருக்கீங்க, விஜேயாக இருக்கீங்க, அல்லது ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கும் இந்த குரு பயிற்சி சிறப்புன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியத்தை உங்களுக்கு கொடுக்கும். எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக அடிக்கடி நீங்கள் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது வீடு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இந்த பயிற்சியில் உண்டு. ப்ராப்பர்ட்டிஸ் சேல்ஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விதமாக சேல்ஸ் ஆகும், ஓரளவுக்கு எதிர்பார்த்த விலைக்கு ப்ராப்பர்ட்டி போகும். குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லணும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல சேல்ஸ் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக குரு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார். அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் ஸோ ரொம்ப நாளாக மேரேஜ் டிலே ஆனவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு. அது மட்டுமல்ல, வீட்டில் ஏதாவது சுபகாரியங்கள், கல்யாணம், குழந்தை பாக்கியம் அல்லது வீடு ஹவுஸ் வார்மிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே உண்டு. குறிப்பாக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு கிட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகும். அதோட நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் நல்லா இருக்குது. பாலிட்டிக்ஸில் நீங்கள் இருந்தீங்கனாலுமே ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். அடுத்தபடியாக உங்களுடைய கரியர், ஸோ உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் ஐடியலாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் டெஃபினட்டாக இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது. குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் இருந்துகிட்டே இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனம். அப்டமனில் பிரச்சனை, பேக் போனு, பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், குறிப்பாக நியூரோ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ப்ரெஷர், இதெல்லாமே அதிகமாக ரைஸ் ஆகும், அதிகமாக அக்ரவேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. எதிர்பாராத மெடிசன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. சொந்த பிஸ்னஸ் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. பார்ட்னரும் நல்லா லாபம் அடைவா, நீங்களும் லாபம் அடைவீங்க. அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. குறிப்பாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் உங்களுக்கு எதிர்பாராத நன்மை கண்டிப்பாக உண்டு. புதிய ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆவாங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு வேறு வேலைக்கு ட்ரை பண்ண வேண்டாம். கிடைச்ச வேலையை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பான பலனாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை, ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு.
ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக்கர் பட்டு மறுபடியும் அப்ராடுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. நீங்கள் பாஸ்போர்ட் விசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும். அது இல்லாமல் பெர்மனெண்ட்டு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அல்லது பிஎன்ஆர் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. மொத்தத்தில் இந்த பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லை. ஹெல்த் விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். வழக்கம் போல் குரு பகவானுக்கான வழிபாடுகள் பண்ணுகின்ற பொழுது மற்ற தெய்வ வழிபாடுகளையும் கொஞ்சம் கூட்டுங்க. இன்னும் உங்களுக்கு சிறப்பான நற்பலங்கள் ஏற்படும். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இதுவரைக்கும் இருந்த ஒரு குழப்பமான சூழ்நிலைகள் நீங்கள் எதையுமே ஒரு தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடியதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். குறிப்பாக உங்களுடைய தனஸ்தானத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். ரெண்டாம் இடத்தை அப்படி இருந்தாலே பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. ரெண்டாம் இடம்ங்கிறது நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம். கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஷ் இதெல்லாமே சொல்லுவது. ஸோ இது எல்லாமே இந்த வருஷம் நல்லாயிருக்குன்னு தான் சொல்லணும். ரெண்டாவது, ரொம்ப நாளாக டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சால்வேஷன் ஆகும். உங்களுக்கு வராத பணங்கள் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் மட்டும் இல்லை, வட்டியோடு சேர்ந்த முதல் அல்லது டிவிடெண்ட் எது இருக்குது இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. இந்த பயிற்சியில் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் கம்யூனிகேஷன். நீங்கள் யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட டைரெக்டாக பேசுங்க, மீடியேட்டர் வேண்டாம். கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பேச்சில் சக்ஸஸ்ஃபுல்லாகுவீங்க. அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, நிறைய சர்ச் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஃபேவரபுளாக நடக்கும். நீங்களும் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி பண்ணுவீங்க. குறிப்பாக நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கு. சிறு தொழில் செய்ய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் ஏஜென்சி வச்சிட்ருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, மீடியாவில் இருக்கிறீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கீங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க, ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தீங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு நன்மை, அவர்களால் சகாயம், இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உண்டு. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கலசிலையும் மேலே உங்களை அப்டேட் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு மாற்றம் இடமாற்றங்களும் இருந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பாக குரு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ அப்படி இருந்தாலே அம்மாவால் நன்மை, அம்மாவுடைய ஹெல்த்து பாயிண்ட் ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. குறிப்பாக நம்ம நல்லா வீடு வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, இடம் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, அல்லது வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நிறைய ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பூர்த்தியாகும். அது மட்டுமல்ல, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இந்த பயிற்சி இருக்குது. குறிப்பாக நீங்கள் இந்த காலங்களில் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா எந்த உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தாலும் உங்களை அதுக்கு தகுந்த
சேல்ஸ் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஐந்தாம் அதிபதியாக புதன் அது இருந்துக்கிட்டே இருக்கார். ஸோ அப்படி இருந்தாலே லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்ரியில் அல்லது ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இஷ்யூஸ் உண்டு. ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். குறிப்பாக குழந்தைகள்லாம் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம், லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், அவார்ட்ஸ் கண்டிப்பாக உண்டு. பாலிட்டிக்ஸில் இருந்துகிட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஏற்றமான காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக குரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆறாம் இடம் கேரியர். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக ஐடியலாக இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. ஸோ சர்வீஸ் நல்லா இருக்குது. வேலையில் ரெக்கக்னைஸ் இல்லைங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் உண்டு. அது மட்டுமல்ல, வேலையில் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக நீங்கள் ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறீங்க அல்லது ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறீங்க ஆர் எனி ரெஃபியூட்டட் கன்சர்ன் அண்ட் ஃபேமில் இருக்கிறீங்களா, கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன், வேலையில் எதிர்பார்க்கக்கூடிய கெயின் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருக்குது. அதோட நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. ஒருவேளை நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய ஹெல்த் வைஸை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சியில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறார். ஆறாம் இடம் சர்வீஸ் மட்டுமில்லை, நோயாக தான் குரு பார்த்தாலே அக்ரவேட் ஆகும். எதுக்கு குரு பார்க்கணுன்னு இருக்கு. ஸோ நோய் ஸ்தானத்தை குரு இஸ் டெவலப்னு அர்த்தம். அவர் எப்பயுமே வளர்ச்சியை மட்டுமே சொல்லக்கூடியவர், நோயும் வளரும். அந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். குறிப்பாக நீங்கள் டயபெட்டில் இருக்கீங்க, ஒபிசிட்டி ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க, தைராய்டு ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்க, யூரினரி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த பயிற்சியில் இருக்கணும். வெளிநாட்டு ஓவர்சீஸ் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் இந்த வருஷம் இந்த பயிற்சி உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. நல்ல ஒரு முன்னேற்றங்களை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராட் போகிறதுக்கான வாய்ப்பு, ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். வழக்கம் போல் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி கும்பிடும்போது நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு இந்த வருஷம் குரு பயிற்சியில் பண்ணுங்கள். அதோட தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தி ஆகும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். குரு உங்களுடைய ராசியை பார்க்குற, ஏற்கனவே அஷ்டம சனியால் கஷ்டம், துன்பம், வேதனை, அசிங்கங்கள், அவமானங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், வழிகளை சுமந்துட்டு இருந்த உங்களுக்கு இந்த பயிற்சி குரு பயிற்சி. குரு உங்கள் ராசியை பார்க்குறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம், சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார்.
எந்த பிரச்சனையுமே சந்திக்கக்கூடிய தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இறை அருளால் உங்களுக்கு கிடைக்கும். அந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து கூடும், உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். நீங்கள் இந்த காலத்தில் மந்திர பிரயோகங்கள் அதிகமாக பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, சோசியல் ஆக்டிவிட்டிஸ் உங்கள் அறியாமல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உண்டு. ஃபைனான்சியலாக இந்த பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை, வருமானங்கள் நிறைய வரும். அஷ்டமம் சனி இருக்கிறனால அதுக்கு தகுந்த செலவினங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அப்பாவுக்கு நிறைய செலவு பண்ணுங்கள், உங்களுடைய மற்ற செலவினங்கள் உங்களுக்கு குறையும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்கள் கைக்கு வரும். அது மட்டுமல்ல, இந்த குரு உங்களுடைய மூன்றாம் இடம் தைரியம், தன்னம்பிக்கை, வீரியஸ்தானத்தை பார்க்குறார். அப்படி இருந்தாலே இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், செல்ஃப் அக்யூசன்சியை கொடுக்கும். நீங்கள் சுய முயற்சி, சுய கட்டுப்பாடோடு எதுவுமே செயல்படுவீங்க, இறையறல் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு யாராக வருவாங்க, அல்லது யாராக ஹெல்ப் பண்ணுவாங்க. அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகாமல் இருக்குன்னு நினைக்கிறவங்க சேல்ஸ் ஆகும். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக இல்லாஸ் யாரெல்லாம் பகையாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு உறவாகம்பாங்க. இல்லாஸ் நெருங்கிய உறவினர்களாக ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான சந்தர்ப்பம். குறிப்பாக அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய வாய்ப்பு, அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ், லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஏஜென்சி வச்சுருக்கிறீங்க, அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, அல்லது கான்ட்ராக்ட் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நல்லாயிருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, அல்லது கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், ஏர்னிங் இந்த பயிற்சி உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக சிறுதொழில், சுயதொழில், அல்லது வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும். லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ஒரு ப்ராஃபிட்டு இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு வருவாங்க. முதலே சொன்னது மாதிரி நீங்களும் அடிக்கடி உங்களை அப்டேட் பண்ணுவீங்க, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க, அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு, ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது ரெண்டுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அம்மாவுடைய ஒரு ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக அம்மாவுக்கு க்ரானிக் டிசீஸ் இருந்தால் அது ரெக்கவரி ஆகும். அது மட்டுமல்ல, குரு உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறார். ஐந்தாம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு, என்டர்டைன்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். அடிக்கடி இது முதலே சொல்லிட்டேன், அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க, அந்த ட்ராவல் உங்களுக்கு டூராக மாறும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் உண்டு, குரு பயிற்சியில். குறிப்பாக ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியம் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு. குடும்பத்தில் ஒரு புது வரவு, இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக அதிகமாக உழைக்காமையும் சம்பாதிக்க வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் உண்டு.
நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் உண்டு. ரேஸ் லாட்ரி பரவாயில்லாமல் இருக்குது. ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் முன்னேற்றம் இந்த பயிற்சியில் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா நல்லா ஒரு பெயர் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கனாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுக்கு க்ரானிக் டிசீஸ் இருக்குது அல்லது நோயில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கவரி ஆகுவீங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை பார்க்குறவங்க திடீர்னு வேலையை விட வேண்டிய சூழ்நிலை உண்டு. ஆர் லெஃப்ட் டு த சர்வீஸ் வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள் இருக்குது. அதனால் கேரியர் தான் இந்த பயிற்சியில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேறு வேலைக்கு முயற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் நல்லா இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதோட நீங்களும் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கண்டிப்பாக பின்னாடி அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. முதலே சொட்டை குடும்பத்தில் சுப காரியங்கள் உண்டு. செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. குறிப்பாக குரு உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துலையே சஞ்சரிச்சிட்ருக்கார். தெய்வ அனுகூலம். ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக நீங்கள் பாஸ்போர்ட்டு விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக 9வது இடத்துல குரு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ், சேஞ்ச் ஆஃப் கண்ட்ரி, இது அத்தனையுமே குரு தான். லாங் ஜேர்னி, குறிப்பாக நீண்ட தூர ஸ்தல யாத்திரை, ஒரு ஃபிலிகிரிம்ஸ் டூர் போடுவதற்கான வாய்ப்பு. ஏற்கனவே 5வது இடத்தை வேற 5வது இடம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக டூர் போகிறீங்க, 9வது இடம் ஸ்தல யாத்திரை போகிறீங்க. இது எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு இருக்குது. கரியரில் மற்றவங்க கவனமாக இருங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பிற்காலத்தில் இது உங்களுக்கு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் வேறு இருக்கார். இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குருவுக்கான தட்சிணாமூர்த்தி வழிபாடு, பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணால் கூட இந்த வருஷம் மகாலட்சுமியினுடைய வழிபாடு, முருகனுடைய வழிபாடு இன்னும் கொஞ்சம் சேர்த்து பண்ணுங்கள். நற்பலங்கள் ஏற்படும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு டிரான்சிட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது குரு உங்களுடைய 2வது இடத்தை பார்க்குறார். ஸோ ரொம்ப நாளாக ஃபைனான்சியலாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அது சால்வேஷன் ஆகும். நம்ம ரொம்ப நாளாக நீங்கள் நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நகை வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை இந்த பேச்சு உங்களுக்கு உருவாக்கும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வருமானம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே குரு பகவான் உருவாக்குவார். குறிப்பாக உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். நீங்கள் போல்டாக எதையுமே சிந்தித்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை குரு உங்களுக்கு உருவாக்குவார். ரொம்ப நல்லா டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னா அது சால்வேஷன் ஆகும். நல்ல வேலையாட்கள், குறிப்பாக பெண் வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் குரு இந்த பயிற்சியில் உங்களுக்கு செய்வார். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ பேங்க் பேலன்ஸாகவோ லிக்விட் கேஷாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக குரு உங்கள் ராசிக்கு 8வது இடத்துல இருக்கார்.
அப்படி எட்டாம் இடத்தில் இருந்தாலே குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் குழந்தைகள் விஷயத்தில் நாம் அதிக சிரத்தை எடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இருந்தால் கூட குரு எட்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறதுனால ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத பணங்கள் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் வரும். உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருந்தாலும் வந்துடும். உங்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த பயிற்சியில் உண்டு. ஒருவேளை உங்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படின்னா கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பண வரவு, பொருள் வரவு இருக்குது. எதுவுமே இல்லைன்னா கூட உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, அதை தருவதற்கு குரு இந்த பயிற்சியில் தயாராக இருக்கார். அதோட நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கீங்க, ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, மீடியாவில் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. அது மட்டுமல்ல, எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவலில் நிறைய செலவினங்கள் இருக்குது, நன்மையும் இருக்குது, மகிழ்ச்சியும் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள், அல்லது ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அது அத்தனையுமே இருக்குது. குறிப்பாக டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகி அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் இருந்துகிட்ருக்கு. அது மட்டுமல்ல, குரு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே அம்மாவால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அம்மா ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு உறுதியாக அந்த குரு பயிற்சியில் உண்டு, அல்லது அம்மா பேரில் வாங்குங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் ஒரு சின்ன பிரேக் இருந்து மறுபடியும் கல்வி தொடரும். நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா எஜுகேஷன் நல்லாயிருக்கு. குறிப்பாக பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு, அதுலேயும் வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்கள், கார், டூ வீலர் அல்லது ஃபோர் வீலர் வாங்குவதற்கான வாய்ப்பு, அது இல்லாமல் நிறைய ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகல்ஸ் வாங்குவதற்கான சந்தர்ப்பம், இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக காதல் விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் அப்போ இருப்பார். குரு எட்டில் இருக்கும்போது லவ் அஃபயர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, ஒரு சிலருக்கு அந்த லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ், இது அத்தனையும் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு உங்கள் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கார் ட்ரான்சிட்டில். ஸோ ஆறாம் இடம் கெரியர், வேலை, வேலையில் பொறுமையாக இருங்க, வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கவர்மெண்டால், கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா கவர்மெண்டால் சம் ஆப்ஸ்டக்கிள்ஸ், பிரச்சனைகள், போராட்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கவனமாக இருங்க, கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். ஏன்னா குரு உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறார். நான்காம் இடம் எப்பயுமே அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப், அதனால் வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருந்தாலும் அதை நீங்கள் திருப்தியாக தான் பார்த்தாகணும். பெரிய வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம். வேலையை நிமித்தமாக ஆன்சைட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய அப்டக்கிள்ஸ் இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் எவ்வளோ தள்ளி போதோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. லிட்டிகேஷனில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஹேரிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய ஆண் வேலையாட்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், ஸ்ட்ரகிள் இருக்குது.
உங்களுடைய ஆறாம் அதிபதி குரு எட்டில் இருக்கிறதுனால ஹெல்த் விஷயத்தில் கவனம், குறிப்பாக முழங்கால் கீழே உள்ள பாகங்களாக அப்டமனில் பிரச்சனை, தைராய்டு, ஒபிசிட்டி, டயபெட்டிக் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம், ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருங்க, ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அதை இந்த பயிற்சியில் பண்ணிக்கோங்க, சொந்த பிஸ்னஸ் அல்லது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லை, நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க, மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் உண்டு, டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க காம்பன்சேஷன் கொடுத்து அந்த டைவர்ஸ் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் நிறையவே இருக்குது, குறிப்பாக உங்களுடைய ஆறாம் விதி எட்டில் இருக்கிறனால தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, ஏற்கனவே வட்டி கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, பின்னாடி கடன் அடைச்சிடலாம், அடுத்து குரு மாறப்போகிறார் ஏப்ரலுக்கு அப்புறம், அது வரைக்கும் கடன் இருந்தால் ஒரி பண்ணிக்காதீங்க, அப்பாவுடைய ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருங்க, பின்னாடி நல்ல ஒரு கரியர் உங்களுக்கு இருக்குது, ஜாப் இருந்துக்கிட்டே இருக்குது, அதனால் பெருசாக எதுவும் ஒரி பண்ணாதீங்க, எப்பையும் குரு பகவானுடைய வழிபாடு பிரம்மாவுடைய வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தால் கூட இந்த குரு பயிற்சியில் அடிஷ்னலாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடை கூட்டுங்க, அதோட நரசிம்மருடைய வழிபாடு பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடு இன்னும் சேர்த்து பண்ணுங்கள், இன்னும் சிறப்பான பலன்கள் ஏற்படும். சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பார்க்குற போது குரு எல்லாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்த்துட்ருக்க, அப்படி பார்க்குறது ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும், ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கும், எதையுமே ஒரு தெளிவான சிந்தனைக்கு தெளிவான முடிவுக்கு நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை குரு பகவான் உங்களுக்கு அளிப்பார், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு சிறப்பான பயிற்சியாக அது இருக்குது, குறிப்பாக ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இல்லை, பண வரவு பொருள் வரவு இருக்குது, நல்ல ஒரு வருமான முன்னேற்றம் சம்பாத்தியங்கள் அமைவதற்கான சந்தர்ப்பம் இது அத்தனையுமே உங்களுக்கு இருக்குது, ரொம்ப நாளாக வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும், குறிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணமாகவோ பொருளாகவோ பேங்க் பேலன்ஸாகவோ ஓரளவுக்கு லிக்விட் கேஷாகவோ வருவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குன்னு நம்ம சொல்லலாம், அதோட டாக்குமெண்ட் எதுவும் வெளியில் இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்டுகள் உங்கள் கைக்கு வந்துடும், குரு உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார், மூன்றாம் இடம் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை விவேகம் இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம், அதை பார்க்குற போது உங்களை அறியாத முதலே சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை கூடும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்கும், உங்களுடைய ப்ராப்ளம் சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தவங்களை இறைவன் அனுப்புவார், அப்படிப்பட்ட காலகட்டங்களில் இந்த குரு பயிற்சி இருக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் சால்வேஷன் ஆகும், குறிப்பாக கம்யூனிகேஷன் மாத்திரம் நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், நீங்கள் பண்ணக்கூடிய கம்யூனிகேட் தான் இந்த பயிற்சியில் உங்களுக்கு சிறப்பான விஷயமாக இருக்குது, அது மட்டுமல்ல எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுடைய பெண் வேலையாட்களால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இளைய சகோதரிகள் இருந்தால் அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம், அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உண்டு, அதோட நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, யார்கிட்டெல்லாம் ஹெல்ப் கேட்குறீங்க அவங்கெல்லாம் உதவி பண்ணுவாங்க,
உங்களுக்கு தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு அல்லது ஹெல்ப் பண்ணுறதுக்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு யாராவது வருவாங்க. இது இந்த பயிற்சியில் உங்களுக்கு உறுதியாக நடக்கும். குறிப்பாக நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் எதா பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அல்லது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது சிறுதொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க அல்லது கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கீங்க, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகும். அதனால் நல்ல ஒரு லாபத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல், அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்குமே உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். எஜுகேஷனுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும். நியூ லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அந்த லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறையா இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகியது மேரேஜில் முடிகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார், கோச்சாரத்தில். ஸோ ரொம்ப நாளாக இஸ்யூஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள், அவர்களுக்கு வேலை, இது எல்லாமே இந்த பயிற்சியில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள், பெயர்புகள், அந்தஸ்து இருக்குது. பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே ரொம்ப சிறப்பான பலனை தான் சொல்லணும். குறிப்பாக நீங்கள் சோசியல் ஆக்டிவிட்டீஸில் இந்த பயிற்சியில் அதிகமான ஈடுபாடு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் வருமானங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். உழைக்காமையே சம்பாத்தியத்தை அனுபவிக்க வேண்டிய பயிற்சியாக இது இருக்குது. கரியர் எடுத்துட்டீங்களாலுமே ரொம்ப நல்லா ஐடியலாக இருக்கிறவங்களுக்கு வேலை உண்டு. வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா ரெக்கக்னைஸ் இல்லை வேலையில் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் உண்டு. நீங்களும் நல்லா எஃபர்ட் எடுத்து வேலையை பார்ப்பீங்க. அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த பயிற்சியில் நல்லாவே இருக்குது. ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருங்க. முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்களில் பிரச்சனை, சளித்தொல்லைகள் இல்லாமல் பார்த்துங்க. அடிவயத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. எந்த காம்படிஷன் எக்ஸாமுமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக வழக்குகள் இருந்தால் அதில் ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. லிட்டிகேஷன் கண்டிப்பாக டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் எனிமீஸை ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அதுவுமே நல்லாவே இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லை. ஆன்சைட்டிக்கு ட்ரை பண்ணுறவங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 11 இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு. அது மட்டுமல்ல, புது நட்பு வட்டாரம் உருவாக அந்த நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மை, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பாலேயே உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அரசாங்கத்தால் நன்மை, எந்த காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையுமே இருந்துட்டுருக்கு. நீங்கள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அல்லது பிஎன்ஆர் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க,
அல்லது பெர்மனண்ட் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. வழக்கம்போல் குரு பகவானுடைய வழிபாடு நிறையா பண்ணால் கூட இந்த வருஷம் இந்த குரு பயிற்சியில் நரசிம்மருடைய வழிபாடு, ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய வழிபாடு இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க, நற்பலங்கள் ஏற்படும். கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஜென்ரலாக எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஸ் நீங்கும், எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு தெளிவான தீர்க்கமான ஒரு முடிவு கிடைக்கும், நீங்களும் அதை நோக்கி மூவ் ஆகிட்டே இருப்பீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் குரு பகவான் இந்த பயிற்சியில் உங்களுக்கு கொடுப்பார். குறிப்பாக குரு உங்களுடைய தனஸ்தரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி பார்க்குற போது ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இல்லை, பெரிய க்ரைசிஸும் உங்களுக்கு இல்லை. உங்களுடைய வருமானங்கள் கையில் ஓரளவுக்கு வரும், லிக்விட் கேஷாகவோ பேங்க் பேலன்ஸாகவோ இருக்கும். அடிக்கடி நிறைய ஏடிஎம் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். நிறைய நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குவீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஜுவல்ஸ் வாங்கிறதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைய உண்டு. குறிப்பாக பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது இந்த பயிற்சியில். ரொம்ப நல்லா பத்திரங்கள் எதுவும் வராமல் இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து வந்துடும் உங்களுக்கு. அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறையா உங்களுக்கு அமையும். அம்மாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனமாக இருக்க வேண்டிய காலம். நெருங்கிய உறவினர்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், மன வருத்தங்கள், போராட்டங்கள், வேதனைகள் ஏற்பட்டு விலகும். இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற ப்ராப்ளம் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க, ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. வீட்டில் வச்சுட்டு சிறு தொழில் பண்ணுறீங்க, சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கம்யூனிகேஷன் துறையில் இருக்கீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் சுமார். கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க, மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியம், முன்னேற்றங்கள் இந்த பயிற்சியில் இருக்குது. எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, நிறைய தடைகளும் போராட்டங்களும் இருக்குது, அல்லது தேவையற்ற விரயம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய நான்காம் அதிபதி குரு உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப்பொருட்கள் வாங்குவீங்க. எஜுகேஷனில் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது. அதோட உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குழந்தை பாக்கியம், கிட்ஸு கிடைப்பதற்கான வாய்ப்பு பரவாயில்லை. ஒரு சிலருக்கு ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டுருக்கோம், ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த பயிற்சியில் இருக்குது. குழந்தைகளால் ஒரு பக்கம் உங்களுக்கு நன்மை, இன்னொரு பக்கம் குழந்தைகளால் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையுமே இருக்குது. ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் நல்ல ஒரு லாபம், வருமானம், முன்னேற்றம், சம்பாத்தியம் இந்த குரு டிரான்சிட்டில் இருக்குது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ், நியூ அக்ரிமெண்ட், வருமானங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது.
பாலிட்டிக்ஸில் இருக்கீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் இருக்குது. நீங்களும் ஏதோ ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸில் உங்களை ஈடுபடுத்துவீங்க, ஈடுபட்டு இருக்கிறவங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடு இந்த பயிற்சியில் நல்லாவே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆண் வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கரியர் எடுத்துட்டிங்கன்னா வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது, ப்ரொமோஷன் இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, ஒரு சிலருக்கு பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும், ஆர் லெஃப்ட் டு த சர்வீஸ் இருக்குது. ஸோ வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்குது, பொறுமையாக இருங்க. குறிப்பாக கலீக்ஸ் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் விஷயத்தில் இந்த பயிற்சியில் கவனம். சுப்பீரியர் விஷயத்திலுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. பெரிய க்ரானிக் டிசீஸ் எது இருந்தால் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கேட்ட இடத்துலலாம் பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். நீங்கள் டயபெட்டியில் இருக்கீங்க அல்லது ஒபிசிட்டியில் இருக்கீங்க, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் ஹெல்த் கண்டிஷனில் கவனம். குறிப்பாக லிவரில் ப்ராப்ளம், பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளம், அப்டமனில் பிரச்சனை இருக்கிறவங்க நல்ல டாக்டரை கவனித்து பார்க்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லிட்டிகேஷன் பொறுமையாக இருங்க, ஹேரிங் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த குரு பயிற்சியில் டைவர்ஸ்க்கு ஏதாவது அப்ளை பண்ணிடுறவங்களுக்கு சீக்கிரம் டைவர்ஸ் கிடைக்கும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. வேலையின் நிமித்தமாக கணவன் அல்லது மனைவி செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார். சொந்த பிஸ்னஸ்மே நார்மலாக இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டில் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். குறிப்பாக குரு உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். பத்தாம் இடம் அரசாங்கத்தால் நன்மை. நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரனராக வருவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபேமஸ் ஆகும், ஃபெமிலியர் ஆவீங்க, அவார்ட்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக குரு உங்களுடைய 12 இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ரொம்ப நாளாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெர்மனண்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அப்ளை பண்ணுறீங்க, பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, கிரீன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதோட ஃபர்தராக ஹையர் ஸ்டடி, பிஹெச்டி அல்லது ரிசர்ச் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உருவாகும். கண்டிப்பாக நீங்கள் டாக்டரேட் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் உண்டு. வெளிநாட்டில் அல்லது அதர் ஸ்டேட்டில் எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உருவாகும். ஏற்கனவே குருவுடைய தெய்வ அனுகூலத்தை நீங்கள் கூட்டிகிட்டு இருந்தாலும் இந்த குரு பயிற்சியில் குரு தட்சிணாமூர்த்தியோட நீங்கள் சரபேஸ்வரருடைய வழிபாடு கொஞ்சம் பண்ணுங்கள். அதோட சித்தர்களுடைய ஜீவ சமாதியும் வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க, இன்னும் சிறப்பான நட்பலங்கள் ஏற்படும். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு டிரான்சிட் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது குருங்கிற ராசியை போய் பார்த்துட்ருக்கார். ஏற்கனவே உங்களுக்கு சனியால் ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு.
உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் கோச்சாரத்தில் இருக்கார். அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ குரு உங்கள் ராசியை பார்க்குறது, சனியால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், துன்பம், துயரம், கஷ்டம், வேதனை, மனக்குழப்பங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், வலிகள், இது அத்தனையுமே குறைஞ்சிரும். நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இந்த குரு பேச்சில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால இதுவரைக்கும் இருந்த தேவையற்ற மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வந்துடும். உங்களுக்கு ஒரு இறை அருள் ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். ஏன்னா குரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்குறார். ஸோ ஒன்பதாம் இடம் தெய்வ அனுகூலம், அதை பார்க்கறது இந்த பயிற்சியில். நீங்கள் அடிக்கடி ஆலய தரிசனம், ஆன்மீக தரிசனம் போவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்களை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு இல்லை. ஓரளவுக்கு வருமானம், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் பணம், பொருள், தனம், பேங்க் பேலன்ஸாக இருக்கும். பேச்சின் மூலமாக சம்பாத்தியம் இருந்தால் கூட இந்த பயிற்சியில் கொஞ்சம் அடக்கியே நீங்கள் வாசிக்கணும். இது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, உங்களுடைய மூணாம் அதிபதி குரு உங்களுடைய கோச்சாரத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார். அப்படி இருந்தாலே எதிர்பாராத உங்களுக்கு ட்ராவல் அமைவதற்கான வாய்ப்பு, அந்த ட்ராவல் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே இருக்குது. அதோடு நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க, மகிழ்ச்சியும் சந்தோஷமாகவும் அதை உங்களுக்கு அமையும். அதோடு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். நெருங்கிய உறவினர்களும் மகிழ்ச்சி, சந்தோஷம் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சுட்டு ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியம், முன்னேற்றங்கள் இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்களும் உங்களை லேர்ன் பண்ணுவீங்க, நிறைய சர்ச் பண்ணுவீங்க, நிறைய ரீட் பண்ணுவீங்க. இது எல்லாமே இந்த குரு பயிற்சியில் இருக்குது. ஏனையும் பண்ணுவீங்க, அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த பயிற்சியில் உண்டு. குறிப்பாக காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில், ஆன்லைன் ட்ரேடிங்கில் நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. குறிப்பாக பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருந்துக்கிட்டு இருக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸில் உங்களை ஈடுபடுத்திக்கிறவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ், அந்தஸ்து, நியூ அக்ரிமெண்ட்ஸ், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ், இது அத்தனையுமே இருந்துகிட்ருக்கு. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் தான்
இந்த பயிற்சியில் சொல்லணும். பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. டாக்குமெண்ட்டில் எதுவும் கிளியரன்ஸ் இல்லைன்னா டாக்குமெண்ட்ஸ் கிளியரன் ஆகும். பெண் வேலையாட்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு, மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. அம்மாவால் நற்பழங்கள் வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக உங்களுக்கு க்ரானிக் டிசீஸ் எது இருந்தால் அது ரெக்கவரி ஆயிரும். கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பயிற்சி நார்மலாக இருக்குது. வேலையில் ஒரு பெரிய ரெக்கக்னைஸ் இல்லையே நினைக்காதீங்க. கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். வேலையில் ப்ரொமோஷன் இல்லைன்னு நினைக்காதீங்க. அடுத்த பயிற்சியில் பெரிய லெவலில் முன்னுக்கு வர வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் ஏப்ரலுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லாவே நடப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும்னு இருக்குது. ஸோ லெஃப்ட் டு த சர்வீஸ் அப்படின்னு இருந்துகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் சுப்பீரியர் விஷயத்தில் கவனமாக இருங்க. கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் கடன் வாங்காதீங்க. ஒரு விஷயம், கடன் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோடய வழக்குகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கூடிய வரைக்கும் எல்லாத்தையுமே காம்ப்ரமைஸாக போங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்குறார். அப்படி பார்க்குற போது ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அன்சைட்டுக்கான வாய்ப்பு, அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, அல்லது அப்ராடில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் குரு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். நீங்கள் பாஸ்போர்ட்டோ அல்லது விசாவோ எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சீக்கிரம் வந்துடும். வெளிநாட்டு ஓவர்சீஸ் செய்திகள் எல்லாமே ஃபேவரபுளாக இருக்குது. அப்பாவால் நன்மை உண்டு. நீங்கள் ஒரு நீண்ட தூர ஸ்தல யாத்திரை போயிட்டு வருவீங்க. அதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் குரு உங்களுக்கு உருவாக்குவார். அல்லது நீண்ட தூர ஜேர்னி போவீங்க. அடிக்கடி ட்ராவல், ஒரு சிலருக்கு ஏர் ட்ராவல், இது அத்தனையுமே குரு பண்ணுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக குரு உங்களுடைய பதினோராம் இடத்தை பார்க்குறார். மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை. உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். குறிப்பாக எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்த நட்பு வட்டாரத்தால் நன்மை. ஃப்ரெண்ட்ஷிப்பாலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள், அவங்களுடைய ஹெல்ப்பு, இது அத்தனையுமே உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இந்த பயிற்சியில் உண்டு. ஹெல்த் கண்டிஷனில் மாத்திரம் கொஞ்சம் கவனம். குறிப்பாக வெஹிக்கிள்ஸ், போக்குவரத்து, வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவு நார்மலாக இருந்துகிட்ருக்கு. ஏற்கனவே இருக்கக்கூடிய தெய்வ அனுகூலத்தோடு அடிஷ்னலாக நீங்கள் வராகியருடைய வழிபாடை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நடராஜருடைய வழிபாடு பண்ணுங்கள். குரு பயிற்சிக்கு குரு தட்சிணாமூர்த்தியோடு இவர்களையும் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார். நான்காம் இடம் அப்படின்னு சொன்னாலே அம்மாவுடைய ஒரு அன்பு, ஆதரவு, ஒரு ஆசீர்வாதம் கண்டிப்பாக அந்த பயிற்சியில் இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள், குறிப்பாக லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்களை குரு பகவான் இந்த பயிற்சியில் உங்களுக்கு கொடுப்பார். குறிப்பாக நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எதுவும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு.
இந்த பயிற்சியில் நிறைய இருக்குது. ஃபைனான்சியலாக இந்த பயிற்சியில் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. வருமானங்கள் இருக்குது, அதற்கு தகுந்த செலவினங்கள் உங்களுக்கு இருக்குது. பட் செலவினங்கள் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். பர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை, குரு உங்கள் ரெண்டாம் அதிபதி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே அமையும். அதோட நியூ ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நிறையா வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இறையர்களால் உங்களுக்கு கிடைக்கும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பமாக இந்த பயிற்சி கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக லிக்விட் கேஷ் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஆரம்பத்தில் கொஞ்சம் தடை இருந்தால் கூட பின்னாடி நல்லா இருக்கு. நீங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒரு விஷயம், நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இந்த பயிற்சியில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே உங்கள் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா உங்களுடைய கோச்சாரத்தில் குருவோட சனியும் மூன்றாம் இடத்துல இருக்கார். எதிர்பாராத உதவிகள் இருந்தால் கூட அதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அப்புறம் சால்வேஷன் ஆகும். அடிக்கடி நீங்கள் மூவ் ஆகிட்டுருப்பீங்க, அல்லது எதிர்பாராத ட்ராவல் இருக்குது. அந்த ட்ராவல் உங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை சந்தோஷத்தையோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்படும். நெருங்கிய உறவினர்களால் தேவையற்ற பிரச்சனை, அல்லது அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இந்த குரு பயிற்சியில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்துமே டைரெக்டாக அவங்கள கம்யூனிகேட் பண்ணுங்கள். யார்கிட்ட பேசுகிறது இருந்தாலும் டைரக்ட் டீலிங் வச்சுங்க, அது உங்களுக்கு இந்த பயிற்சியில் ரொம்ப நல்லது. குறிப்பாக நீங்கள் பிளாட்பார பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, சிறு தொழில், சுய தொழில், அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் உண்டு. இந்த பயிற்சியில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் பெருசாக எடுக்கணும்னு நினைக்க வேண்டாம். நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டு, நார்மலான பெனிஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்பு, ப்ராஃபிட் அமைவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஏஜென்சி புரோக்கரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணுறீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏஜென்சி வச்சுருக்கீங்க, புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, அல்லது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி ஓரளவுக்கு பரவாயில்லை. நீங்கள் ஹோட்டல் அல்லது ரெஸ்டாரண்ட் அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் மூன்றாம் இடத்துலேயும் உங்களுக்கு சனி வேறு இருக்கார், எப்பயுமே கன்ஃபியூஸ்லேயே இருப்பீங்க, அதனால் அது விஷயத்தில் கவனமாக இருங்க. ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லவ் சக்ஸஸ் ஆகிற நிறைய தடை இருக்குது. நல்ல காதல் விஷயங்கள் பிரேக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதோட குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உண்டு. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டுருக்கும். ஸோ கிட்ஸ் கிடைப்பதில் நிறைய ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கு, அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம். ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ் லாட்ரியில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் போதும். ஆன்லைன் ட்ரேடிங்குமே நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு.
இந்த குரு பயிற்சியில் வேண்டாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் இருந்துகிட்டே இருக்குது. பாலிடிக்ஸில் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு பாப்புலாரிட்டி உங்களுக்கு இருக்குது. சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஒரு சிலர் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு. கேரியர் உங்களுக்கு பரவாயில்ல. வேலையில் ஐடியலாக இருக்கிறவங்களுக்கு வேலை உண்டு, வேலையில் வருமானம் உண்டு, சம்பாத்தியங்கள் இருக்குது, வேலையில் முன்னேற்றம், ப்ரமோஷன் அத்தனையுமே இருக்குது. அதே சமயத்தில் கவர்மெண்ட்டால் பிரச்சனைகளும் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸால் அவங்களுக்கு ப்ராப்ளம், உங்களுடைய சுப்பீரியராலையும் ப்ராப்ளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். லோன் கிடைக்குதுங்கிறதுக்காக வாங்க வேண்டாம். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம். தலையில் ப்ராப்ளம் இல்லாமல் பாருங்கள். வைரல் ஃபீவர், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இது மாதிரி ட்ரபுள்ஸ் இல்லாமல் ஹெல்த்து கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுங்கள். எனி காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த விலை கிடைக்கும். சொந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் செப்பரேட் ஆவார். மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். வேலை நிமித்தமாக கணவன் அல்லது மனைவியை செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது டைவர்ஸ் சீக்கிரம் கிடச்சிரும். குறிப்பாக குரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். குழந்தைகளால் தேவையற்ற பிரச்சனை போராட்டம் முதல்லையே சொல்லியிருக்கேன். எல்லா குழந்தைகள் விஷயத்தில் கவனம். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இல்லை. குறிப்பாக குரு உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு பக்கம் கவர்மெண்ட்டால் பிரச்சனை, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட்டால் நன்மை. போத்தார் சைடு ரெண்டுமே உங்களுக்கு இந்த பேச்சில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு 12 இடத்தை குரு பார்க்குறார். பார்க்கக்கூடிய காலங்களில் ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க, அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க. அப்ராடுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஓவர்சீஸ்க்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்களும் அதர் ஸ்டேட்லேயோ அதர் பிளேசஸில் அதர் கண்ட்ரிலேயோ மூவ் ஆகிறதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. பர்டிகுலராக நீங்கள் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அல்லது பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அல்லது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கார்டோ அல்லது ஏதோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் நிறையவே இருக்குது. தெய்வ அனுகூலத்தை வழக்கம் போல் பிரம்மாவுடைய வழிபாடு தட்சிணாவுடைய வழிபாடு பண்ணால் கூட இந்த பயிற்சியில் நீங்கள் துர்க்கையுடைய வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடை கூட்டுங்க. குறிப்பாக சரபேஸ்வரர் இருந்தால் வழிபட்டு வாங்க. இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3 இடத்துல சஞ்சரிச்சிட்ருப்பார். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் 3 இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் ஃபைனான்சியலாகவும் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க. சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அதோட டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சால்வேஷன் இந்த பயிற்சியில் கிடைக்கும். வீடு மாற்றம் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக எழுச்சனி இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏனென்றால் குரு 3 இடம் இறைவனுடைய அனுகிரகம் உள்ள ஸ்தானம்.
இறைவன் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய ஸ்தானம். எப்பையெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் யாரையாவது அனுப்ப வேண்டிய ஸ்தானமாக மூன்றாம் இடம் இருக்கிறது. அங்கே குரு பகவான் பேச்சு நமக்கு நற்பலங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஸோ ஃபைனான்சியலாக இந்த பயிற்சியில் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எங்கள் கையில் இருக்கும். பட் இருந்தால் கூட ஏதாவது ஒரு செலவினங்கள் உங்களுக்கு குறிப்பாக சுப செலவினங்கள் இந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக நீங்கள் இந்த குரு பயிற்சியில் உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கரெக்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு நற்பலங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். டைரெக்டாக யார்ட்டையும் டீல் பண்ணுங்கள். மற்ற மீடியேட்டர் எதுவும் வச்சுக்காமல் பண்ணிங்கனாலே இந்த பயிற்சி உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம். நெருங்கிய உறவினர்களுக்காகவும் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த பயிற்சியில் இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏப்ரல்குள்ளே கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது பிளாட்ஃபாரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது சிறு தொழில் செய்ய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பயிற்சியில் ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் உண்டு. ஏஜென்சி வச்சுருக்கீங்க, ப்ரோக்ரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கம்யூனிகேஷன் லைனில் இருக்கீங்க, குறிப்பாக டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த பயிற்சி ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் அல்லது நீங்கள் ஹோட்டல் அண்டு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க அல்லது மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி ஒரு நல்ல ஒரு லாபம் வருமானம் சம்பாத்தியம் முன்னேற்றத்தை கொடுக்கும். மூன்றாம் இடம் உங்களுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராவது வருவாங்க. அதோட அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பயிற்சியில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கவனமாக இருக்க வேண்டிய காலம் இருக்குது. லவ் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா குரு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டேன், ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறார். ஸோ ஏழாம் இடம் அப்படின்னாலே ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியங்களே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள். ஏழாம் இடம் திருமணம், அது மட்டுமல்ல குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருக்குது. ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம், சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இது அத்தனையுமே இருக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் அடிக்கடி நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இது அத்தனை இருக்குது. நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் இந்த பயிற்சியில் இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய வேலை கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக ஐடியலாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை வேலையில் முன்னேற்றம் வருமானம் சம்பாத்தியங்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்ருக்குறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள். குறிப்பாக காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. லோன் ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு. பர்டிகுலராக ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா இந்த பயிற்சியில் நீங்கள் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஷேர்ஸில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் எனி ஆன்லைன் ட்ரேடிங்கில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பாக இந்த பயிற்சி இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய ஏழாம் இடத்தை குரு பார்க்குறதுனால நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா
ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. குறிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல உங்கள் பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணுவதற்கு அல்லது ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பமாகலை இந்த குரு உருவாக்குவார். அதோட குரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒன்பதாம் இடம் அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு கிடைக்கும், குலதெய்வத்தினுடைய அனுகூலம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, ஒரு லாங் ஜேர்னி போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் இருக்குது. பர்டிகுலராக கரியரை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கு பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்காக அப்ராடுக்காக போவதற்கான சந்தர்ப்பங்கள், அது மட்டுமல்ல பாஸ்போர்ட்டு விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக நீங்கள் பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணால் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த பயிற்சியில் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்த குரு பார்க்குறதுனால நீங்கள் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டுமல்ல குரு உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். குறிப்பாக பதினோராம் இடம் என்பது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த பயிற்சியில் உங்களுக்கு உண்டு பண்ணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களுக்கு அவர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அந்த நண்பர்களால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, அவர்களால் உங்களுக்கும் நன்மை, போத்தா சைடு ரெண்டுமே இந்த குரு பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்கு. எப்படி இருந்தாலும் மூன்றாம் இடத்தினுடைய குரு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பாராத ட்ராவலையும் கண்டிப்பாக கொடுப்பார், உங்களுடைய முயற்சிகளை சக்ஸஸ் பண்ண வைப்பார். ஹெல்த் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இந்த பயிற்சியில் இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய விஷனில் ப்ராப்ளம், அடிக்கடி பல்லில் பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழுள்ள பாகங்களில் பிரச்சனைகள், இது அத்தனையுமே வந்துட்டு போவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக கிட்னி சம்மந்தப்பட்ட, இருநரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே குரு பகவானுக்கு நீங்கள் தட்சிணாமூர்த்தியும் நவகிரகத்தில் இருக்க குரு பகவானை கும்பிட்டால் கூட அடிஷனலாக நீங்கள் ஆஞ்சநேயருடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடு, சரபேஸ்வரருடைய வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் சிறப்பான பலன்கள் ஏற்படும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு வர்றார். உங்கள் ராசியிலே வளமை போல் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்கார். இரண்டாம் இடம் உங்கள் பேச்சின் மூலமாக வருமானம் சம்பாத்தியங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் என்ன இல்லை, வருமானங்கள் நிறைய இருக்குது. அதற்கு தகுந்த செலவினங்களும் சனி உங்கள் ராசியில் இருக்கிறதுனால செலவினங்களும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். குறிப்பாக நல்லா நீங்கள் டாக்குமெண்ட்டில் எதுவும் பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வேஷன் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ பேங்க் பேலன்ஸில் லிக்விட் கேஷில் இருக்கும். அதோட நிறைய ஆர்னமெண்ட்ஸ் நகைகள்லாம் நீங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு அமையும், அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கூடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு, ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு இஷ்யூஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குழந்தைகளால் நன்மை, ஒரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், இன்னொரு பக்கம் குழந்தைகளால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மன வருத்தங்கள், அசிங்கமானங்கள், இது ரெண்டுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமில்ல எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு சுப விரயங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பு. குறிப்பாக நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் செப்பரேட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் உண்டு. அது மட்டுமில்ல
இளைய சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்கு. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்திக்கு தந்த நல்ல ஒரு விலை சேல்ஸ் அதுக்கு தந்த ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் கண்டிப்பாக வரும். ஏனென்றால் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஒருவேளை முன்னோருடைய சொத்து இல்லை அப்படின்னா கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தன வரவு பொருள் வரவு உண்டு. அது எதுவுமே இல்லைன்னா கூட உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி கண்டிப்பாக வரும். ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க பென்ஷன் பிஎஃப் கிராஜுவேட்டி பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது டிவிடெண்ட் எதுவும் வராமல் இருக்குன்னா கண்டிப்பாக வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக அம்மாவால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருக்குது. நீங்கள் பெரிய முதலீடு பண்ணாமல் ஓரளவுக்கு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள், குறிப்பாக நீங்கள் சிறு தொழில் செய்ய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது பிளாட்ஃபார்மாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும். ஒரு பெரிய லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். அதற்கு தந்த ப்ராஃபிட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கிறீங்க அல்லது ஐடி ஃபீல்டில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது. இந்த பயிற்சியில் எப்போயுமே நீங்கள் லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். குறைஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டே நல்லா ப்ராஃபிட் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் ஏதோ ஒரு விதத்தில் லாக் ஆகும். முதல்ல வரும்னு சொல்லியிருக்கேன், இப்போ லாக் ஆகும்னு சொல்லியிருக்கேன். காரணம், நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானங்கள் இருக்குது. பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்களுக்குமே இது சிறப்பான ஒரு பயிற்சியாக இருக்குது. குறிப்பாக ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில், ரேஸ் லாட்ரியில் ஓரளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிங்கனாலும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருந்துக்கிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் டெஃபினட்டாக இருக்குது. உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆறாம் இடம் என்பது உங்களுடைய சர்வீஸ் கேரியர். ஸோ உங்களுடைய சர்வீஸ் நல்லாயிருக்கும், கரியர் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும். ரொம்ப நல்ல வேலையில் ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னைஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம், ப்ரொமோஷன் அத்தனையுமே இருக்குது. யாருமே நீங்கள் ஐடியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு கம்பெனியை விட்டுட்டு நீங்கள் வெளியே வந்தாலும் அடுத்த வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் உண்டு. குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கனாலும் சக்ஸஸ் பண்ணுவீங்க. கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்காரு. சார், உடம்பில் நோய் எதே இருந்தாலும் அது அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. பேக் போனும், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அப்டமனில் பிரச்சனை, ப்ரெஷர் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அதனால் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சின்ன பிரச்சனைலாம் நல்ல டாக்டர் கவனித்து பார்க்கணும். லோன் எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்களோ அது கண்டிப்பாக சால்வேஷன் ஆகும். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் உங்களுக்கு இந்த பயிற்சியில் இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. குறிப்பாக குரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்துட்ருக்கார். முதலே சொன்னேன், ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு. அதே சமயத்தில் குரு எட்டாம் இடத்தை பார்க்குறது நோயுடைய தன்மையை அக்ரவேட் பண்ணுவார். இதையும் சொல்லியிருக்கேன், ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அதை அப்போ பண்ணுங்கள்.
யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏப்ரலுக்குள்ளே பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். நீங்கள் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூர்தேச பிரயாணங்களுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறிப்பாக பாஸ்போர்ட் விசா எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக குரு உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா முதலே சொல்லியிருக்கேன், நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. பத்தாம் இடம் கவர்மெண்ட் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குறிப்பாக உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். அது மட்டுமல்ல, பத்தாம் இடத்தை குரு பார்க்குறதுனால நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு. பத்தாம் இடம் நீங்கள் ஒரு பெரிய தொழில் முனைவோர் அல்லது ஆண்டர்பிரனராக வருவதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள், ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. ஒருவேளை நீங்கள் இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரி நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் எவ்வளவு வேகமாக இந்த பயிற்சியில் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஏன்னா உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கலாம், நாளைக்கு என்பதை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே இன்றைக்கே செஞ்சிங்கன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வேலை, கரியர் ரொம்ப சிறப்பான ஒரு காலம். யாருமே ஐடியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதோட நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமில் எதிர்ந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உண்டு. நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் நல்லாயிருக்கு. குறிப்பாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் அது வருவதற்கான வாய்ப்பு, அதுவும் இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. வழக்கம் போல் நீங்கள் குரு பகவானுக்கு தரிசனம் பண்ணால் கூட இந்த பயிற்சியில் நீங்கள் சனி பகவானுடைய, உங்கள் ராசியிலே சனி பகவான் இருக்கார், நரசிம்மருடைய வழிபாடு. கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசியிலே செஞ்சரிச்சிட்ருப்பார். அவர் உங்கள் ராசியில் செஞ்சிருச்சு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம், ஏழாம் இடம், ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வார். ஐந்தாம் இடம் என்பதே உங்கள் அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம். அது மட்டுமல்ல, அடிக்கடி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உருவாகும். குறிப்பாக அடிக்கடி டூர் போகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக ஃபைனான்ஷியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இல்லை. நல்ல ஒரு லாபம், வருமானம், சம்பாத்தியம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. பயிற்சியின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. எல்லா இதில் தேவையற்ற விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, லவ் அஃபேர்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் எதுவும் நடக்காமல் இருந்தால் அது நடப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் உண்டு. நீங்களும் அடிக்கடி ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதோட ரொம்ப நல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சியில் ப்ராப்பர்ட்டி சேல் ஆகும். ஓரளவுக்கு நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அமையும். எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் கரெக்டாக நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கோல் அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க, ஏஜென்சி புரோக்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதோட நீங்கள் டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியா துறையில் இருந்துகிட்ருக்கிறீங்க, ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறீங்க,
ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க, ஐடி லைனில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், அந்த வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம், சம்பாத்தியம், இது அத்தனையுமே அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இளைய சகோதர சகோதரர்களுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க, நெருங்கிய உறவினர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. உங்களை நீங்களே அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, குறிப்பாக பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. நிறைய முயற்சி பண்ணுங்கள், உங்களை நீங்கள் அப்டேட் பண்ண உங்களுக்கு ஃபியூச்சரில் ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக அம்மாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல ஒரு சேல்ஸ், அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது. குறிப்பாக எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லணும். உங்களுடைய ஐந்தாம் இடத்த குரு பார்க்குறதுனால ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை, கிட்ஸ் இல்லைங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், குறிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருக்கு. உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. பட் ஐந்தாம் இடத்த குரு பார்க்குறதுனால அடிக்கடி சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது. இது விஷயத்தில் கவனமாக இருங்க. பார்க்குற வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். கிடைச்ச வேலையில் திருப்திகரமான ஒரு சர்வீஸை கொடுங்க. ஐந்தாம் இடம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக ஹேங்கிங் ஆஃப் மணி, முடங்கிக்கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். ஸோ இது விஷயத்தில் கவனம். தேவையில்லாமல் கம்பெனி சுவிச் ஓவர் ஆகாதீங்க. கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்களுமே ரொம்ப யோசித்து செயல்பட வேண்டிய பயிற்சியாக இது இருக்குது. ஸோ கரியர் நல்லா இருந்தால் கூட பெரிய ப்ரொமோஷன் எதுவும் வரலன்னு ஒரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12 இடத்துல சனி இருக்கார். எவ்வளோ வருமானம் இருக்கோ அவ்வளோ செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. உங்களுடைய ஹெல்த் பாயிண்டில் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக உடம்புல சளி தொல்லைகள் இல்லாமல் பார்த்துங்க. முழங்கால் கீழ் உள்ள பாகங்கள், கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதோட காம்படிஷன் எக்ஸாம் எதுவும் எழுதிங்கன்னா ரிசல்ட் வழியனா ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. பின்னாடி பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். லிட்டிகேஷன் எது இருந்தால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா குரு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கனால அதுவும் நல்லாயிருக்கும். முதலே சொல்லியிருக்கேன், அளவு சக்ஸஸ் ஆகும் அந்த மேரேஜில் முடியும். ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சி நடக்காதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த பயிற்சியில் உண்டு. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையாவே இந்த பயிற்சியில் இருக்குது. உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும். ஸோ ஹெல்த் விஷயத்தில் கவனம். அது மட்டுமல்ல, உங்களுடைய 9 இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்படி இருந்தாலே ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. பாஸ்போர்ட், விசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணால் அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாமே இந்த பயிற்சியில் இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்கு. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கூட வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சியில் உண்டு. நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தாலுமே சிறப்பான ஒரு முன்னேற்றம், உங்களுடைய கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டிய காலம். எனி ஷேர்ஸ் அண்ட் ஸ்பெகுலேஷன் ரேஸ், லாட்ரி அல்லது ஆன்லைன் ட்ரேடிங்கில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சே பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குரு உங்களுடைய 5 இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தை உங்களை அட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். விட்டதாக பிடிக்கணும், விட்டதாக பிடிக்கணுங்கிற எண்ணம் வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சிறப்பாக இருந்தால் மட்டுமே நீங்கள் எனி ஸ்பெகுலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இல்லைன்னா ரொம்பவும் அடக்கி வாசிங்க. இது இந்த பயிற்சியில் உங்களுக்கு ரொம்ப
முக்கியம். ரொம்ப ஒரு க்ரானிக் டிசீஸ் இருந்தால் அதை ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஒரு பக்கம் நோயுடைய தன்மை இருந்தால் கூட ரெக்கவரிக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த பயிற்சியில் உண்டு. உங்களுடைய 9வது இடம் தெய்வ அனுகூலமான ஸ்தானம், உங்களுடைய குலதெய்வத்துடைய அனுகூலம் உங்களுக்கு இந்த பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு லாங் ஜேர்னி போவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக ஆலய ஆன்மீக தரிசனங்கள் அடிக்கடி இருக்குது, மந்திர பிரயோகங்கள் அதிகமாக பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நல்ல ஒரு வேலையாட்கள், குறிப்பாக பெண் வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு உண்டு. நீண்ட தூர ஒரு ஸ்தல யாத்திரை போவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் ராசிக்கு 12வது இடத்துல சனி இருக்கலாம், அடிக்கடி நீங்கள் மூவ் ஆவதற்கான வாய்ப்பு, இடமாற்றம், வீடு மாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலகட்டங்கள், இது அத்தனையுமே இருக்குது. ஃபர்தராக நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணுறீங்க அல்லது ரிசர்ச் பண்ணுறீங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு அல்லது அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரியில் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். குறிப்பாக நீங்கள் பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அல்லது வெளிநாட்டிலே பெர்மனண்ட்டாக தங்குறதுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பயிற்சி ஃபேவரபிளாக இருக்கும் தான் சொல்லணும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இயற்கையாகவே இந்த பயிற்சியில் இருக்குது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமை, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் தான் நீங்கள் வேறு கம்பெனிக்கு முயற்சி பண்ணுங்கள், இல்லைனா இருக்கிற கம்பெனி போதும். சுவிட்ச் ஓவர் ஆகிறத பொறுத்த வரைக்கும் யோசித்து செயல்படுங்க. இந்த குரு பயிற்சியில் குரு பகவானுடைய வழிபாடு, பிரம்மாவுடைய வழிபாடு இருந்தால் கூட வராகியுடைய வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் ரங்கநாதர் ரங்கநாயகியுடைய வழிபாடு, நடராஜருடைய வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துல டிரான்சிட் ஆகிறார், பயிற்சி ஆகிறார். அப்படி பார்க்குறபோது ரொம்ப நாளாக வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல் ஆகணும்னு நினைக்கிறவங்க ஓரளவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி நல்ல விதைக்கு சேல்ஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அதோடு நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் உங்களுக்கு பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, நகை அல்லது ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய வாங்குவீங்க அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு, அல்லது குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் இருக்குது. குறிப்பாக பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் உண்டு. முதல்ல விற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. குறிப்பாக இடம், வீடு, வண்டி வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப்பொருட்கள், இது அத்தனையுமே வாங்கணுங்கிறவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும். ஏனென்றால் குரு உங்களுடைய 4வது இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதோடு நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தகுந்த நல்ல ஒரு சேல்ஸ், ஒரு ப்ராஃபிட் கண்டிப்பாக உண்டு. அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அம்மா ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் இந்த பேச்சில் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க, இது ரொம்ப முக்கியம். எதிர்பாராத ட்ராவல் முதலே சொன்னது மாதிரி இருக்குது, அந்த ட்ராவல் உங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இல்லை, நல்லக்கூடிய வரைக்கும் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் சின்ன சின்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது, பட் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க,
குறிப்பாக கரெக்டாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்களே டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ண முடியும். யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் நீங்களே பேசுங்க, எந்த மீடியேட்டரும் வேண்டாம். இது இந்த பயிற்சியில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. நெருங்கிய உறவினர்களாலும் நமக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்குது. அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. குறிப்பாக நீங்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சு சிறு தொழில் சுயதொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் உண்டு. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு குறிப்பாக ஏஜென்சி வச்சுருக்கீங்க, ப்ரோக்கரேஜ் பண்ணுறீங்க, கான்ட்ராக்ட் கன்சல்டன்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் லைனில் இருக்கீங்க, டிஜிட்டல் லைனில் இருக்கீங்க, மீடியா லைனில் இருக்கிறீங்க, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறீங்க, அல்லது மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட இந்த பயிற்சியில் நீங்கள் போக்குவரத்து, வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களை எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. இது இந்த பயிற்சியில் ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய நான்காம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஸோ லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, லவ் பின்னாடி அது சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பெயர், புகழ், வருமான முன்னேற்றம் இருக்குது. நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் பரவாயில்லாமல் இருக்குது. அதோட பாலிட்டிக்ஸில் இருக்கிறீங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அல்லது எனி ஸ்பெகுலேஷன் ரேஸ் லாட்ரினே, அல்லது ஆன்லைன் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த பயிற்சியில் குரு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துட்ருக்கார். ஸோ கெரியர் உங்களுக்கு பரவாயில்லை, ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக நீங்கள் ஐடியலாக இருக்கிறீங்க, நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் சரி, இந்த பயிற்சியில் கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், கெரியர் நல்லாயிருக்கும். வேலையில் முன்னேற்றத்தை ப்ரொமோஷனை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும். வேலையில் ரொம்ப நாளாக ரெக்ககனைஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்ககனைஸ் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றங்கள் உங்களுடைய வேலையில் அமையும். குரு பார்க்கறதுனால ப்ரொமோஷனை உண்டு பண்ணுவார். குறிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அதிலேயே ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த பயிற்சியில் நிறைய இருக்குது. அதோட எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கனாலும் பாஸ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். குறிப்பாக லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். லிட்டிகேஷன் எது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அது ஃபுல்ஃபில் ஆகும். குறிப்பாக நல்ல வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அந்த வேலையாட்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள், இது அத்தனையுமே குருவுடைய இந்த டிரான்சிட்டில் இருக்குது. குறிப்பாக குரு உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸோ நோயுடைய தன்மையை அக்ரவேட் பண்ணுவார். அதனால் ஹெல்த் கண்டிஷனில் இந்த பயிற்சியில் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். ஸோ கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். எதிர்பாராத வைரல் ஃபீவர், அது மட்டுமல்ல நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனைகள், இது அத்தனையுமே குரு பகவான் உருவாக்குவார். அப்டமனில் ப்ராப்ளம், ஸோ ஹெல்த் இஷ்யூஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில்
வீட்டில் நடக்காமல் இருக்கணுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் போத்தார் சைடு ரெண்டு பேருமே நல்லாயிருக்கும். சில பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக குரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுக்கு அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தன வரவு பொருள் வரவு உண்டு. நல்ல டவுரி அமைவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் புதுசாக மேரேஜ் ஆகிறவங்களுக்கு இருக்குது. ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இருக்குது. குரு எட்டாம் இடத்தை பார்க்குறனால ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதா இருந்தால் அதை இந்த பீரியடில் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. பின்னாடி எட்டு வந்தால் அதை வெட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஏற்கனவே நீங்கள் வெட்டி கட்டிகிட்டு இருந்தீங்க, அதை பற்றி கவலையே படாதீங்க. பின்னாடி உங்களுக்கு குரு மாறுகின்ற பொழுது இதெல்லாமே சாதாரண விஷயமாக போயிடும். உங்களுக்கு ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வெளிநாட்டு செய்திகள் வெளிநாட்டு தொடர்புகள் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குன்னு உங்களுக்கு சொல்லணும். குறிப்பாக குரு 12 இருக்கிறனால நீங்கள் பிஎன்ஆர் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பெர்மனெண்ட் விசாக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. அதோட மேலே ஃபர்தராக ஹையர் எஜுகேஷன் பண்ணுறீங்க, ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க அல்லது இது மாதிரி எஜுகேஷனில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை எல்லாம் குரு இந்த பயிற்சியில் உண்டு பண்ணுவார். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இந்த பயிற்சியில் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குரு எட்டாம் இடத்தை பார்க்குறனால குலதெய்வம் விலகி நிற்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ அதனால் ஏற்கனவே குரு பயிற்சி தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு பிரம்மாவுடைய வழிபாடு இருந்தால் கூட துர்க்கை காளியனுடைய வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் சனி பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள். இது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.